இன்று நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற வினாத்தாளில் வந்து முப்பதாவது கேள்வியை தான் பார்க்கப் போகிறோம் ஒரு பணப்பையில் எட்டு நாணயத்தாள்கள் உள்ளன அவற்றின் பெருமானங்கள் ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ஆகும் ரூபாய் ஐம்பது நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் ரூபாய் நூறு நாணயத்தாள்களின் எண்ணிக்கையும் சமம் பணப்பையில் இருக்கத்தக்க கூடுதலான பணம் யாரு அப்போ என்ன ஒரு நாணய ஒரு பணப்பையில் வந்து எட்டு நாணயத்தாள்கள் இருக்கிறதா அந்த நாணயத்தாள்கள பெருமானங்கள் எவ்வளவு ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறா ம அடுத்ததாக என்ன தரப்பட்டிருக்குது ரூபாய் ஐம்பதும் ரூபாய் நூறும் வந்து சமமான எண்ணிக்கையிலான நாணயத்தாள்கள் இருக்கிறதம் ஒரே நாணயத்தாள்கள் இருக்கிறதாம் அப்போ பணப்பையில் இருக்க கூடுதலான பணம் யாரு கூடுதலான பணத்தை நாம் என்ன காரணத்தில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்போ நம்மளுக்கு இரண்டு விடைகள் பொருத்தமாக வந்ததற்கு பிறகு எதை தெரிவு செய்யணும் இப்போ குறையது உள்ள பெருமானமும் கூடியது உள்ள ஒரு பெருமானமும் வந்தால் நீங்கள் தான் கூடுதலான உள்ள ஒரு பெருமானத்துக்குள்ள தான் கொடு போறேன் ஏன் இங்கே கூடுதலான வந்து தரப்பட்டு இருக்கிறது அப்போ என்ன செய்முறை சேர்ந்து இது கூடன் வரதுக்குள்ள நாம் கூடு போடணும் இப்போ இதை பாருங்கள் மூணாவது விடையில் அறுநூறும் இரண்டாயிர இரண்டாவது விடையில் நானூற்றி தொண்ணூறும் முதலாவது விடையில் இருநூற்றி அறுபது அப்போ இது கூடியதிலேருந்து மூன்றாவது இருந்து கூடியதிலேருந்து குறைந்தது மட்டும் போகிறதால அது நம்மளுக்கு இலகுவாக இருக்கிறபடியால் நம்ம மூன்றாவது விடையிலேருந்தே போவேன் மூன்றாவது விடை என்ன ரூபாய் அறுநூறு நூறு ரூபாயில் ஒரு நாணயத்தால் எடுப்பேன் ஐம்பது ரூபாயிலையும் ஒரு நாணயத்தால் எடுப்பேன் என் ஒரு எதா இருக்கிறது இங்கே தரப்பட்டு இருந்தது நூறு ரூபாயும் ஐம்பது ரூபாயும் ஒரே எண்ணிக்கையிலான நாணயத்தாள்கள் பணப்பையில் இருக்கிறது அப்போ நூறு ரூபாயில் ஒன்றுண்ட எவ்வளவு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயில் ஒரு நாணயத்தால் ஐம்பது ரூபாய் சரியா அப்போ இனி என்ன செய்யணும் நூறையும் ஐம்பதையும் கூட்டுவேன் நூற்றி ஐம்பது இப்போ அறுநூறு தான் அறுநூறுலருந்து நூற்றி ஐம்பதை கழிப்பேன் களித்தானத்தின ஐந் நானூற்றி ஐம்பது இப்போ நாம் என்ன செய்யணும் இருபது ரூபாயில் வந்து நானூற்றி ஐம்பது இருக்கான்னு பார்க்க வேண்டும் சரியா நானூற்றி ஐம்பதில் இது இருபது இருக்காண்டு பார்க்க வேண்டும் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் விட்டுப்படும் என்றது ஒரு இதை இருக்கிறதா இனி இன நாற்பத்தஞ்சையும் இரண்டையும் வகுக்க வகுத்தா என்ன வகுக்கும் போது என்ன மிகுதி வாரபடியால் இந்த கேள்வி என்ன இந்த இது வந்து புள்ளையாக தரப்பட்டிருக்கிறது அப்போ நான் இது புள்ளையானது அப்போ நாம் இன்னும் ஒன்றொன் இரண்டு இரநூறு நாணயத்தாள்களை போட்டு பார்ப்போம் நூறு ரூபாயில் இரண்டு ஐம்பது ரூபாயில் இரண்டு இப்போ நூறு ரூபாயில் இரண்டுன்ற எவ்வளவு இரண்டு நாணயத்தாள்களில் எவ்வளவு இது நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயில் இரண்டுன்னா நூறு ரூபாய் இப்போ இருநூறையும் நூறையும் கூட்டணும் கூட்டினாயத்தினால் முந்நூறு முந்நூ அறுநூறுல இருந்து முந்நூற கழிக்க வேண்டும் கழித்தாயத்தினால் முந்நூறு இப்போ நாம் என்ன செய்யணும் இருபது ரூபாயில் முந்நூறு இருக்காண்டு பார்க்க வேண்டும் இரண்டு பூச்சிகளும் இரண்டு பூச்சியங்களும் என்ன நீக்கப்படும் அதுக்கு பிறகு என்ன இரண்டில் முப்பது முப்பது இருக்குதா ஆமாம் இருக்குது எத்தனை பதினைந்து அப்போ இங்கே பதினைந்து போட்டால் தான் முந்நூறு வருகிறது ஆனால் இங்கே என்ன தரப்பட்டிருந்தது எட்டு நாணயத்தாள்கள் எட்டு நாணயத்தாள்கள் தான் இங்கே மொத்தம் எத்தனை நாணயத்தாள்கள் இருக்கிறது பத்தொம்பது நாணயத்தாள்கள் அப்போ இதுவும் பிழையானது இது இல்லாமல் மூன்று நாணயத்தாள்களை போட்டு பார் சரியா இப்போ நூறு இது நூறு ரூபாயில வந்து மூன்று நாணயத்தாள்கள் ஐம்பது ரூபாயிலே மூன்று நாணயத்தாள்கள் அப்போ நூறு ரூபாயில் மூன்று நாணயத்தால் கண்டா முந்நூறு ஐம்பது ரூபாயில் மூன்று நாணயத்தால் கண்டால் நூற்றி ஐம்பது இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இது முந்நூறையும் நூற்றி ஐம்பதையும் கூட்ட வேண்டும் கூட்டினா என்ன விட ൂറ്റി ഐമ്പത് ഇനി എന്നെയും അറുന്നൂറിലേന്ത് നാനൂറ്റി ഐമ്പത കളിക്കും കളിത്ത എത്ര നൂറ്റി അമ്പത് ഇനി എന്നാ ചെയ്യണു ഇരുപതിൽ നൂറ്റി ഐമ്പത് ഇരുക്കാണ്ട് പാർക്ക വേണ്ടോ അപ്പോൾ നൂറ്റി ഐമ്പത இருபதால் வகுக்க வேண்டும் பூஜ்யம் பூஜ்யம் பட்டு படம் இரண்டில் பதினைந்து இருக்கா இல்லை மிகுதி வரப்படியால் இது பிள்ளையானது அப்போ நாம் இப்போ நான்காக போட்டு பார்ப்போம் நூறு ரூபாயில் நாலுன்றா எவ்வளவு நானூறு ரூபாய் ஐம்பது இல்லை நாலுன்றா இருநூறு ரூபாய் இப்போ இதை நானூறையும் இருநூறையும் கூட்டும் போது அறுநூறு வருகிறது இங்கே நூறு ரூபாயும் ஐம்பது ரூபாயும் மட்டும் பயன்படுத்தும் போதே என் அறுநூறு ரூபாய் வந்து விட்டது ஆனால் இங்கே என்ன தரப்பட்டிருந்தது இருபது ரூபாயும் பயன்படுத்தப்பட்டது அப்போ இது பிள்ளையானது இதுக்கு மேலே நான் என்ன ஐந்து போட்டாலும் இதுக்கு அதிகமாக தான் வரப்போகிறது இந்த ஐம்பதோடு என்ன நானேத்தாளோடு இதென்ன அதிகரித்து விட்டது இருவது பயன்படுத்தவில்லை அப்போ இதுக்கு மேலே நாம் போது என்ன அதிகமாகத்தான் வரப்போகிறது அப்போ என்ன மூன்றாவது விடை பொருத்தமற்றது இனாமல் இரண்டாவது விடையை பார்ப்போம் மூன்றாவது விடை பொருத்தமற்றது இரண்டாவது விடை என்ன ரூபாய் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் நானூற்றி தொண்ணூறு